வணக்கம் நேர்களே, நாம் இந்த பகுதியில் பார்க்குறது கோஃபை கிராஸ் வந்து தென்னந்தோப்பில் வந்து பிளான்டிங் பண்ணால் சூட்டபுளாக இருக்குமா, அதேமாதிரி எந்தெந்த கண்டிஷனோட அந்த கோஃபை வந்து நம்ம தென்னந்தோப்பில் பிளான்டிங் பண்ணலாம் அப்படின்ற பதிவு தான் இது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மரத்தை, ஏன்னா இது வந்து கோஃபை வந்து பெரனியல் க்ராப், அதாவது ஒன்ஸ் நட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப அதுலேயும் ஈல்டு வந்துட்டுருக்கோம். அப்போ வந்து அந்த ஃபீல்டில் நம்ம வந்து முன்னாடியே வந்து மரத்துக்கும் ஒரு சேஃபாக இருக்கணும், அதுக்காண்டி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் முன்கூட்டியே நல்லது அப்படின்றது தான். ஒரு நாலு கண்டிஷன்ஸ், ஒன்று வந்து அந்த மரத்தோட இடைவெளி வந்து 25 அடி டிஸ்டன்ஸ் இருந்தால் நல்லது. ரெண்டாவது வந்து மரத்துக்கு மண் அணைச்சிக்கணும், அதாவது நல்ல தண்ணி நிற்கிற மாதிரி அந்த மண்ணுக்கு மரத்துக்கும் வந்து நல்லா மண் அணைச்சிடணும். அதை சுற்றியும் வந்து தண்ணி நிற்கிறது நல்ல ஒரு பார் மாதிரி வந்து ரவுண்டாக நம்ம போட்டுக்கணும். மூணாவது வந்து தென்னை மரத்துக்கு வந்து ஒரு ட்ரிப் லைனோ இல்லை அப்படின்னா பைப் லைன் மாதிரி வந்து போட்டுக்கிட்டால் நல்லது. ஏன்னா அந்த குழியில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தண்ணி நல்லா தேங்கி நிற்கும், தண்ணி வந்து அதிகமாக உள்ளே வந்து நிற்கிறதுக்கு தான் வந்து நிறைய வந்து நம்ம அந்த குழியை வந்து அகலப்படுத்திருக்கிறோம், அந்த மாதிரி அகலப்படுத்திக்கணும். நாலாவது வந்து மரத்தோட நான்கு புறத்துலேயும் பார்த்திங்கன்னா 1 மீட்டர் இடைவெளி விட்டுறணும், மரத்தை நல்லா ஃப்ரீயாக விட்டுறணும். இந்த 1 மீட்டர் இடைவெளி விடுறதுனால அந்த உலர்ந்த மட்டை, அந்த தேங்காய் இது மாதிரி உலர்றத வந்து தனியாக வந்து இந்த க்ராப் மாலை விழாது, அதாவது கோஃபை க்ராப் மாலை விழாது. அதே போல் வந்து அந்த நியூட்ரிஷன் பேலன்ஸ், அதாவது நம்ம கோஃபை க்ராப்புக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம நியூட்ரிஷன், அந்த மண்ணுக்கு வந்து சத்து, பயிருக்கெல்லாம் வந்து நம்ம சத்துக்கள் கொடுப்போம், தென்னை மரத்துக்கு வந்து நம்ம வேறு வகையான சத்துக்கள் கொடுப்போம். அதனால் வந்து இந்த பயிருக்கும் இந்த மரத்துக்கும் உண்டான அந்த நியூட்ரிஷன் பேலன்ஸ், அதாவது அதுக்கு வேறு டைப் கொடுப்போம், இதுக்கு வேறு டைப் வந்து நம்ம வந்து சத்துக்கள் கொடுப்போம். இந்த ரெண்டு வகையாக கொடுக்கும்போது அந்த பயிருக்கு தனித்தனியாக கொடுக்கறதுனால பயிருக்கு வந்து எந்த ஒரு டேமேஜ் இல்லாத மாதிரி ஒவ்வொரு பயிருக்கும் அது மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ இந்த மரத்தை வந்து எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிறத பார்த்தாச்சு. அடுத்தது வந்து இந்த கோஃபை க்ராப்பை எப்படி நம்ம ஃபீல்டு ப்ரிப்பேர் பண்ணி அந்த இன்டர் க்ராப்பாக நம்ம தென்னை மரத்தில் நடுறோம் அப்படின்றத பார்க்குறோம். 2 அடி அல்லது 2.5 அடி பார் இடைவெளி இருக்கிற மாதிரி நம்ம ஒரு கண்டினியூ வந்து நம்ம பார் பிடிச்சிக்கிறோம். பார் பிடிச்சி நல்லா தண்ணி நிற்கிற மாதிரி பார் பிடிச்சிட்டு பாரோட ஒரு பக்கம் 2 அடி, அதாவது கரணிக்கும் கரணிக்கும் 2 அடி இருக்கிற மாதிரி நம்ம பிளான்டிங் பண்ணிக்கணும். அதாவது பாருக்கும் பாருக்கும் 2 அடி அல்லது 2.5 அடி இருக்கணும், செடிக்கு செடிக்கு 2 அடி இருக்கிற மாதிரி நம்ம கரணி நட்டுக்கிறோம். இந்த மாதிரி நட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி பாய்க்கணும், அந்த ஃபஸ்ட்டு தண்ணி பாய்ச்சிட்டு தான் வந்து கரணி நடணும். அடுத்தது நெக்ஸ்ட் டே தண்ணி பாய்க்கிறது உயிர் தண்ணி, அதாவது லைஃப் இரிகேஷன் சொல்லுவோம், அதையும் வந்து நம்ம தண்ணி பாய்ச்சிக்கணும். அடுத்தது நம்ம மண்ணுக்கு ஏற்றவாறு நம்ம வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை 10 நாளைக்கு ஒரு டைமே தண்ணி பாய்ச்சா போதுமானது. அடுத்ததாக இதை வந்து நம்ம கண்டினியூவாக வந்து நம்ம ஒரு 70 நாள் மெயின்டைன் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம ஃபஸ்ட் ஹார்வெஸ்ட் எடுத்துக்கலாம். சப்சீக்வன்ஸ், அதாவது 2வது அறுவடையிலேருந்து நம்மளுக்கு 30 நாளைக்கு ஒரு டைம் வந்து அனிமலுக்கு ஈல்டு கிடைச்சிக்கும். அதனால் இந்த தென்னந்தோப்புலையும் வந்து இந்த பயிரை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. வேற ஒரு பதிவில் வேற ஒரு பயிரை பற்றி பார்க்கலாம். நன்றி.